ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நிறைய மாமிஸ் வந்து பேபிக்கு வெயிட் கெயின் ஃபுட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிபி நான் சொல்லித்தரேன். ஒரு கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்லி ரைஸ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கம்பு, பஜ்ரான்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சோளம், ஜோவார்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்பூனு. ஃபஸ்ட்டு இந்த மூணை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். சோளம் பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுருங்க. முன்னாடி போட்டால் ஓட்ஸ் கருகிடும், அதனால் லேட்டாக போடுங்க. அண்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே நீங்கள் வதக்குங்க. நல்லா வாசனை கம கமன்னு வருது. ஃபஸ்ட் இந்த மாதிரி பிளெயின் கூழ் மாதிரி கொடுங்க. குழந்தை வந்து ஒரு வயசுக்கு மேலேயே வீட்டு ஃபுட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்க வயிற்றுக்கு வந்து செமிக்காது, டைஜஸ்ட் ஆகாது, வாமிட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். சீரியல் பவுடர் வந்து நல்லா வேகணும், அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்க்கலாம். உங்கள் குழந்தை ஒரு 9 மாதம் 10 மாதம்னா நீங்கள் வந்து குழந்தைங்க ஃபுட் சமைக்கும்போது பால் ஆட் பண்ணி சமைச்சு குடிக்கலாம், தப்பில்லை. ஆனால் பால் சூஸ் பண்ணும்போது பாஸ்டரைஸ்டு மில்க்கான்னு சூஸ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோஸ்லையும் மில்க் ஆட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன், பாஸ்டரைஸ்ட் மில்க் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. பேக்கெட் மில்க்கு பேக்கெட்டில் பாஸ்டரைஸ் எழுதியிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா மாட்டுக்கு ஃபுல்லாக ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் பால் கறக்கும்போது இன்ஜெக்ஷன் போட்டு தான் பால் கறக்குறாங்க. உடனே எஃபெக்ட் காட்டாது, உங்கள் குழந்தைக்கு லாங் டேர்மில் தான், பெருசானதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் பவுடர் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கோல்டு வாட்டரில் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அப்படியே கட்டியாக நின்றுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கட்டி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம கொதிக்க விடலாம், நல்லா திக்கார வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நல்லா குழந்தைக்கு கொடுக்குற அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா குக் ஆகி நல்லா திக்காகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். மல்டி கிரெயின் போரேஜ் கூழ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.